Hi dears, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா க்ளோவிங் ஸ்கின்க்கான ஈஸியான ஒரு ஃபேஸ் பேக் தான் இன்றைக்கி 3 days நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். அதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்றது லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். இன்றைக்கி தான் புதுசாக நம்ம சேனலை வந்து பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து பார்க்க முடியும். ஸோ இன்றைக்கி நம்ம பண்ணக்கூடிய ஃபேஸ் மாஸ்க் வந்து பீட்ரூட்டை வச்சு தான் பண்ண போகிறோம். ஸோ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பீட்ரூட் பவுடர் வந்து இருக்குது அண்ட் உங்ககிட்ட அது இல்லைன்னா நீங்கள் வந்து பீட்ரூட்டை காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கோங்க, அது நீங்கள் டேரெக்டாக யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பீட்ரூட்டை கட் பண்ணி மிக்ஸியில் அரைச்சோ அதை பேஸ்ட்டாகவே நீங்கள் வந்து டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து பீட்ரூட் பவுடர் வந்து வாட்டரில் மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பவுடர் இருக்கனால ஜஸ்ட் இவ்வளோ தான் இந்த ஃபேஸ் பேக். இதை தான் வந்து நம்ம 3 days வந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ டே 1 நம்ம ஃபேஸ் பேக் போடுறதுக்கு முன்னாடி என் ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்குது, அங்கங்கே பிம்பிள் அந்த மார்க் மட்டும் இருக்குது அண்ட் பிம்பிள்லாம் எங்கேயுமே வரல. ஸோ இதை போட்டதுக்கப்புறம் என்ன ரிசல்ட் இருக்குது அப்படின்றத நம்ம டெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா day 1. ஸோ இந்த ஃபேஸ் பேக் வந்து நான் போட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இது நீங்கள் போடுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போடுங்க. ஃபேஸ் வாஷ் வந்து பண்ணாமல் நீங்கள் போட்டிங்கன்னா அந்த டர்ட் எல்லாமே அப்படியே இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் வந்து பிம்பிள் அந்த மாதிரி ரியாக்ஷன் வந்து காட்டும். ஸோ அதனால் வந்து ஃபேஸ் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஃபேஸ் பேக் போடுறது ரொம்ப ரொம்ப பெட்டர். இப்போ வந்து அப்ளை பண்ணியாச்சு என் ஃபேஸ் பேக். எனக்கு காமெடியாக தான் இருக்குது. என்னென்ன இது தக்காளி தண்ணியை மூஞ்சில் ஊற்றி வச்சுருக்கீங்க? என்னது தக்காளி தண்ணியை மூஞ்சில் ஊற்றி வச்சுருக்கீங்க? என்ன இப்போ பார்க்க நிஜமாகவே ஏதோ சட்னி ஊற்றி வச்ச மாதிரி தான் இருக்குது, பட் பரவாயில்ல. ஸோ இந்த ஒரு ஃபேஸ் மாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா 10 to 15 minutes அப்புறமா நான் வாஷ் பண்ணிட்டேன். ஸோ வாஷ் பண்ணதுக்கப்புறமா ஃபஸ்ட் டேவோட ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக என்னோடய ஸ்கின் வந்து ஸ்மூத்தாக ஃபீல் ஆச்சு. அதுதான் அன்றைக்கி வந்து நான் ஃபீல் பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட் டே எப்படி இருக்குது அப்படின்றதையும் நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா day 2. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லிப்புக்கு மேலே வந்து சின்னதாக ஒரு பிம்பிள் வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறமா வேறு எதுவுமே ஆகலை. ஸ்கின் வந்து நல்லா க்ளோவிங்காக இருந்துச்சு அண்ட் நீங்கள் வந்து பார்க்கும் போதே தெரியும் என்னோடய ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட் அண்ட் சப்பிளாக வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ day 2 அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து day 2 ஃபேஸ் மாஸ்க் வந்து அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஃபேஸ் மாஸ்க் வந்து நான் பவுடர் ஃபார்மில் இருக்கனால எனக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் டெய்லியுமே எனக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்து மேக் பண்ணுவேன். அண்ட் நீங்கள் வந்து வீட்டில் பீட்ரூட் வச்சு மேக் பண்ணுறதா இருந்தாலுமே டெய்லியுமே ஃப்ரெஷ்ஷாக மேக் பண்ணி போடுங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப பெட்டர். நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அடுத்த நாள் நீங்கள் போடுறீங்கன்னா அது அவ்வளோவா நல்லா இருக்காது. ஸோ 15 minutes அப்புறமா நான் வந்து இதை வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ செகண்ட் டேலேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிரைட்டன் ஆச்சு ஸ்கின்னு. ஸோ இப்போ வாங்க 3rd day ஃபேஸ் பேக் வந்து போடலாம். ஸோ மீன் வைல் இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றதையும் நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ பீட்ரூட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸ் மாஸ்க்கு அப்ளை பண்ணுறதுனால ஸ்கின் வந்து பிரைட்டன் ஆகும் அண்ட் ஒயிட்டன் ஆகும் அப்படின்லாம் கிடையாது. ஸ்கின் வந்து நல்லா க்ளோவிங்காக அண்ட் சாஃப்ட் அண்ட் சப்பிளாக இருக்கும். அண்ட் பீட்ரூட் ஜூஸுமே நீங்கள் ரெகுலராக இன்டேக் எடுக்கிறதுனால ஸ்கின் வந்து பிரைட்டன் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. அது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பிளட்டில் இருக்க டாக்ஸின் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிடும். பிளட் வந்து பார்த்திங்கன்னா க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது மாதிரி பிளட் வந்து நல்லா க்ளீன் ஆகுறதுனால உங்கள் ஸ்கின் வந்து நல்லா க்ளோவிங்காக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வெளியே நீங்கள் ஃபேஸ் பேக் போட்டாலுமே உங்கள் ஸ்கின் நல்லா க்ளோவிங் ஆகிட்டே வரும். ஸோ மற்றபடி பார்த்திங்கன்னா பிரைட்டன் ஆகும் ஒயிட்டன் ஆகும் அப்படின்றதுக்காக இந்த பீட்ரூட் மாஸ்க்கும் அண்ட் பீட்ரூட் ஜூஸுமே வந்து கிடையாது. உங்கள் ஸ்கின் நல்லா க்ளோவிங்காக அண்ட் ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ வந்து 3rd day ஃபேஸ் மாஸ்க் வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் நல்லா க்ளோவிங்காக இருக்குது அண்ட் தொட்டு பார்க்கும்போது நல்லா சாஃப்டாக சப்பிளாக இருக்குது. இந்த மாதிரி ரெகுலராக 3 days வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ணுறதுனால எந்த ஒரு பிம்பிள் அண்ட் எந்த ஒரு பெரிய ரியாக்ஷனும் நெகட்டிவாக எனக்கு காட்டல. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல ரிசல்ட்டாக வந்து காட்டிச்சு. ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் உங்களுக்கு ஏதாவது வீடியோ வேணும்னாலுமே கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட் அண்ட் பை பை. மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.